சென்னை ஆவடியில ராஜேந்திரன் ஒருத்தர் மெக்கானிக் ஷாப் வந்து வச்சிருக்காரு. பொண்டாட்டி பேர் வந்து அஸ்வினி. இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. வர வருமானத்தை வச்சுக்கிட்டு தினமும் ராஜேந்திரன் வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிடுவாரு. அதோட மதியானம் சாப்பாடுக்கு வருவாரு. அதோட நைட்டு 10 மணிக்கு மேலதான் வருவாரு. அஸ்வினி மட்டும் தனியா வீட்லயே தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன இருக்குன்னா, பக்கத்து தெருவுல இருக்கிற அனுராக்னு ஒரு ஆளோட அஸ்வினிக்கு ஒரு நட்பு ஒன்று தொடர்ந்து இருக்கு. எந்த மாதிரி நட்புனா, முதல்ல வந்து பார்த்துருக்காங்க, அப்புறம் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அது வீட்டுக்கு வர அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா கள்ளக்காதல்னு சொல்லலாம். இப்படி தினமும் வந்து ராஜேந்திரன் வந்து வேலைக்காலம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அனுராக் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. இதே மாதிரி போய்கிட்டே இருந்தோன்னா அக்கம் பக்கத்து ஆளுங்களா வந்து பாத்துருக்காங்க, என்னடா இது, இவன் காலையில வேலைக்கு போயிடுறான், இவன் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரானேன்னு சொல்லி. இந்த விஷயம் வந்து ராஜேந்திரனுக்கு தெரியாமலே இருக்கு. ஒரு நாள் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ராஜேந்திரன் வரும்போது வந்து சொல்றாங்க, என்னப்பா நீ வந்து வேலைக்கு போயிடுற, உன் பொண்டாட்டி வந்து யாரோ ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு கூட்டு வரா, அதுக்கப்புறம் கதவை லாக் பண்ணிக்கிறா, என்ன நடக்குது இங்க, நாங்களாம் இங்க இருக்க வேணாமா அக்கம் பக்கத்துலலாம்னு கேட்கும் போது ராஜேந்திரன் என்ன சொல்றாரா, என் பொண்டாட்டி பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, அவ எப்படியாப்பட்டவனு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பொண்டாட்டியை பார்த்து, அதாவது அஸ்வினியை பார்த்து கேட்கிறாரு, என்ன ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம், நான் வெளியே போயிடுறேன், யாரோ ஒருத்த வரானாம என்ன கதை என்ன எதுன்னு விசாரிச்சா, அதுக்கு போய் அஸ்வினி சொல்றாங்க, இல்லைங்க சன் டிவி சரியா தெரியல, அதனால வந்து அவர் வந்து கேபிள்ல ஒர்க் பண்றவரு, அதான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு, எல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஏதோ ஒன்று சமாளிச்சிடறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அக்கம் பார்த்தாளுங்கன்னா தப்பா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்காதம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில அதே மாதிரி கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. அப்புறம் தான் வந்து நடுவில் ஒரு 10 மணி போல அவருக்கு வந்து ஞாபகம் வருது, ஐயோ நம்ம காசை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோமே, வாடகை கொடுக்கணுமே சொல்லி வீட்டுக்கு போறாரு. போனா வந்து அங்க வந்து அனுராக் வந்து வீட்டு உள்ள இருக்காப்புல, அஸ்வினி அவங்களும் வந்து ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க உள்ளுக்குள்ள. அதை பார்த்தோன்னே ராஜேந்திரனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அப்ப அக்கம் பக்கத்து ஆளுங்கெல்லாம் சொன்னது கரெக்ட் தான் போல. அப்ப கதவை தட்டுறாரு. உடனே அஸ்வினி வந்து பயந்து கதவை திறக்கிறாங்க. என்னடி இது, இந்த மாதிரி பண்றியடி, குடும்பமானம் போச்சு, நம்ம பசங்க வாழ்க்கைலாம் இப்ப வீணாயிடுமேனு கேட்டோன்னே, இல்லைங்க தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இன்னொருத்த இந்த தப்பே பண்ண மாட்டேன்னா. ராஜேந்திரன் என்ன பண்றாருனா, இப்ப நம்ம கத்தணும்னா அக்கம் பக்கத்துல தெரிஞ்சிடும், நம்ம வீட்டு மான மரியாதை போயிடும், பசங்கள்லாம் வந்து தலை நிமிர்ந்து வெளியே போக முடியாது, சரி இந்த விஷயத்த அப்படியே நம்ம அமைக்கலாம். இந்த விஷயம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது கள்ளக்காதல் வந்து ஓடி போயிடுறான். அஸ்வினி கிட்ட வந்து ராஜேந்திரன் சொல்றாரு, நம்ம பசங்க வாழ்க்கையில என்னடி ஆகும், இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதடி, நான் என்னடி உனக்கு குறை வச்சேன்னு சொல்லி அவர் அழுகுறாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பொண்டாட்டி திருந்துருவா போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு அஸ்வினிக்கு. அப்புறம் பார்த்தா அஸ்வினி வந்து வீட்டுக்கார் முன்னாடியே வந்து ஃபோன் பேசியிருக்காங்க கள்ளக்காதலனோட. முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், ஏண்டி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கலான்னு கேட்டால், இல்லைங்க அவன் தான் ஃபோன் பண்ணான், நான் பேசி தான் ஆகணும், இல்லைனா வந்து வெளியே சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் சமாளிச்சிருக்கா, இது வந்து சரிப்பட்டு வராது, அதனால நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் உனக்கு வந்து கரகம்லாம் மாறும், இந்த மாதிரிலாம் நடக்கிறது சொல்லி ராஜேந்திரன் என்ன பண்ணானா, திருத்தணிக்கு போலாம் நாளைக்கு ரெடி ஆயிடுன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அஸ்வினி கள்ளக்காதலனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நாளைக்கு நாங்கள் வந்து திருத்தணிக்கு வந்து ட்ரெயினில் போகிறோம், இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதனால என் புருஷனோட கதை எப்படியாச்சும் முடிச்சிடணும், 4-5 பேரை கூட்டுவான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. காலையில் ஆகுது, ராஜேந்திரனும் அஸ்வினியும் வந்து ட்ரெயினில் கிளம்பி போகிறாங்க. அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கள்ளக்காதலன் வந்து அவரோட ரெண்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராரு. இந்த விஷயம் வந்து ராஜேந்திரனுக்கு தெரியாம சாதாரணமா எப்பவும் போல இருக்காரு. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்ம வந்து கதவு கிட்ட நின்று பேசலாங்க, நம்ம பேசி 8 வருஷம் ஆகுது மனம் விட்டு, வாங்க அப்படியே காத்து வாங்கிட்டு பேசலாம்னு சொன்னோம். ராஜேந்திரனும் சரி பொண்டாட்டி சொல்றாளேன்னு சொல்லி அந்த கதவாண்ட நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கள்ளக்காதல் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்ட்ஸோட பின்னாடி வந்து புருஷனை எட்டி ஒண்ணு உதைக்கிறான், கீழே போய் ராஜேந்திரன் விழுந்துடுறாரு. உடனே இவங்க 4 பேருக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா நமக்கு இருந்த பெரிய தொல்லையை நம்ம ஒழிச்சாச்சு, இனி நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமா நம்ம ஒரே வீட்டுல நல்லா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க நேரத்துல தான் அவங்க தலையில இடி போடுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தள்ளி விட்டாங்க இல்லையா, அந்த நேரம் வந்து ட்ரெயின் வந்து பயங்கர ஸ்லோவா போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல அவர் விழுந்தனால வெறும் கல்லுங்கள்ல மட்டும் விழுந்து அடிபட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறாரு. அக்கம் பக்கத்துல இருக்க ஆளுங்களா ஓடி வந்தவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த டைம்ல அது வந்து போலீஸ் கேஸ் இல்லையா, அதனால போலீஸ் எல்லாம் வராங்க. எப்படிப்பா நீ விழுந்தன்னு கேட்கும் பொழுது ராஜேந்திரன் சொல்றாரு, நானா இது விழுலங்க, ஒரு 3 பேர் தான் ஒரு கச்சிஃப் கட்டிட்டு வந்து என்னை வந்து எட்டி வச்சு என்னை கீழே தள்ளி விட்டாங்க, உன்னை யாருப்பா கொலை பண்ண பார்த்துருப்பா, எதனாச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது தான்,
என் பொண்டாட்டிக்கு இப்படி வந்து ஒரு கள்ளக்காதலன் இருக்கான், அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதுலேருந்து நான் வந்து கோவில் போகலான்னு சொல்லி பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தேன், அவன் வேலையாக தான் இருக்கும்னு சொல்லும் போது போலீஸ் வந்து இந்த நாலு பேரையும் விசாரிக்கிறாங்க, முன்னுக்கு புறம்பாக வந்து பேசுகிறாங்க, அதனால நாலு பேர் தான் குற்றவாளின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் அந்த பசங்க மட்டுமே அந்த வீட்டில் வசிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சினி ஐகான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் உங்களோட இணைஞ்சிருக்க முடியும். ஆரோக்கியம் சினிமா சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு